நீங்க வந்து எதிர்க்கு ஆது ஆதரவு தெரிவிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு, ஒரு முழுமனதான முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறீங்க. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான விஷயம்னு சிலர் சொல்கிறாங்க. அதிமுகவின் கொள்கையில் கூட்டாட்சி தத்துவமும் இருக்குது, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அஃபிடவிட்டில் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எதிராக பார்க்கலையா நீங்கள்? இல்லை, அதுக்கு முன்னாடி சார் சொன்னார், நம்ம கான்ஸ்டன்டைன் சார், இது ஏன் அப்போ அவர் பிரதமர் பேசலை அப்படின்னு 2019 பிறகுன்னு 2020 அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதான் செயல்படுத்துவதற்கு பேசினாதான முதல்ல இதை பற்றி அழுத்தம் திருத்தமாக கொண்டு ஏன் செயலாக்கம் பெறவில்லைன்னு அதை பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பி கே மிஸ்ரா அவர்களே அவருடைய இறுதியாக வந்து அவரே அவருடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அப்போ ஆர்டிகல் 243K அண்ட் 243Z(7)ஏலையும் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மேண்டேட்டரி அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர வேண்டியது இருக்கிறது, அதுதான் முதல் பிரிலிமினரி அதற்கு அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சார் அதை பார்த்துட்டு வரலன்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டி ஒரு பெரிய காரணம் கொரோனா பெருந்தொற்று. இதை செயல்படுத்த முடியாமல் போனதற்கு அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 22 முடிகிற வரைக்கும் நீங்களே நீங்க வந்த பின்னாடி எப்படியெல்லாம் பாடுபட்டீங்க, எத்தனை பேர் அதிகமாக ஃபர்ஸ்ட் வேவை விட செகண்ட் வேவ்ல ஆக்சிஜன் இல்லாமல் போனாங்க இறந்தாங்க உங்க ஆட்சி இங்கே அசம்பிளியில் வந்த பின்னாடி தமிழ்நாட்டில்ன்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே சந்து நம்ம இது பண்றதுமே வந்து நம்மளோட எக்கனாமிக்லாம் நம்ம காலில் நம்ம நிற்கிறதுன்றதே பெரிய விஷயமா இருந்தது. மத்திய அரசுக்கு உலகளாவிய பிரச்சனை இது, அதுதான் இதை தள்ளி போடுவதற்கான காரணம். இவர் கேட்டார் ஏன் மத்திய அரசு அதை எடுக்கல அப்படின்றது, அதுதான் காரணம். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க ஜனநாயகம் பாதிக்கப்பட்டுவிடும், இந்த முறையே மாற்றப்பட்டுவிடும், அமெரிக்க ஏகாதிபத்தியம் போன்று வந்துவிடும் அப்படின்லாம் சொல்றீங்க. 1952 வரைக்கும் ஒன் நேஷன் ஒன் போல் தான் இருந்தது, என்ன மாற்றம் ஆகிவிட்டது? அமெரிக்கா போல இங்க ஏகாதிபத்தியம் வந்துடுச்சா, இல்ல அதிபர் தேர்தல் முறை சொல்றாங்க? அம்பேத்கர் வந்து அமைச்சரா இருந்தார், சட்ட அமைச்சரா இருந்தார், அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் கிடையாது. அது மாதிரியான நல்ல சிறந்த நபர்களை வந்து அவர்களை வந்து தேசிய அளவில் தேசிய பார்வையோடு எல்லாரும் சேர்த்து ஒருங்கிணைச்சு செயல்பட்டாங்க. ஆனால் இப்போ வெறும் பவர் மட்டும்தான், அதிகாரங்கள் மட்டும்தாங்க இருக்குது, தேச ஒற்றுமைன்றது இல்லை, பிளவுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிடுவதே தவறுன்னு சில பார்வையாளர்கள் சொல்லுங்க. மனுநீதி கூட தான், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் கம்ப்ளீட்டா. சரி, நீங்க சொல்லுங்க. அதாவது கான்ஸ்டன்டைன் படிக்காம வந்துட்டாரா அன்னைக்கு இருந்த நம்ம இங்க முதலமைச்சர் இருந்தவர் தான் என்ன சொன்னாரு, 5 வருஷம் தேர்ந்தெடுத்து மக்கள் கொடுத்திருக்கிறத நீங்க எப்படி இடையில கலைக்கலாம், அது கூடாது அப்படின்னு இங்க இருந்துதான் ஒருத்தர் அனுப்புனாரு. இப்ப நான் சொல்லலாம், அது என்ன மனுஷன் இது என்ன மனுஷன், நாட்டு மக்களுக்கு சொல்றேன், எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். நான் சொல்றேன், நான் அது பெரிய சந்தேகம் வச்சிருக்காருன்னு நினைச்சேன். இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து வந்தது 2018 இனிஷியலா தான் அவங்க சொன்னாங்க, 2020 மோடி கொண்டு வந்தார் கொரோனா காரணங்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய சாப்பு நாங்க வந்து ஒண்ணும் தேவையே இல்லைன்றத சொல்லல எங்களுடைய முதலமைச்சரே, சாதக பாதகங்களை ஆராய்ந்து இப்போதைக்கு இது தேவையில்லை, இது சாத்தியப்படாது, இந்த நேரத்திற்கு நாள் ஆகும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோமே தவிர சுத்தமா இதை நாங்கள் எதிர்க்கவில்லை. அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து அதை நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னாக்கா எக்கனாமிக் கிரைசிஸ் மீண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2018-19 முன்பு இருந்த பொருளாதார நிலைன்றது வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமைன்றது வேற. நிச்சயம் பொருளாதாரத்தை வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கான ஒரு சின்ன முயற்சியாக ஏன் இந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் எடுக்க கூடாதுன்றது ஒன்னு. நீங்க அம்பேத்கர் பத்தி சொன்னீங்க, அவங்க எல்லாம் அப்ப இருந்தாங்க ஸ்திரமானவர்கள்னு. அம்பேத்கர் இருந்தாரு, நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்றோம், சட்டம் தான் இன்றைக்கு நம்ம ஆட்சி செய்கிறது. ஆனா நீங்கள் மனுநீதியை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, மனுநீதியா இன்னைக்கு மனுவா இன்னைக்கு நம்ம ஆட்சி செய்து இல்ல இல்லையா, அப்ப இது வந்து ஒரு நீங்க செய்கின்ற அரசியல் தானே, அப்ப இதுலயே நீங்க சட்டம் என்று பார்க்க கூடாது. அம்பேத்கர் எழுதின சட்டம் தானே இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு சட்டத்திலும் நமக்கு வந்திருக்கு, காலத்திற்கேற்ப மாற்றங்கள் தேவைதானே, இதை வந்து பார்லிமெண்ட் அங்கீகரிச்சிருக்கு, அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்து மாற்றம் தேவைன்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு ஒத்துக்குவாரு, அதுல பிரச்சனை இல்ல. இந்த மாற்றம் வந்து பாசிட்டிவ் சேஞ்சா நெகட்டிவ் சேஞ்சா, நான் முன்னோக்கி போறோமா பின்னோக்கி போறோமா, அவ்வளவுதான் கேள்வி. தேவைப்படும் போது மனுநீதியை எடுத்துக்கொள்வது, தேவைப்படும் போது மனுநீதி. இப்ப யாருமே பேசல, மனுநீதி யார் பேசுறா? அம்பேத்கருக்காக சொல்றேன் நான், அம்பேத்கர் ஏற்ற சட்டம் நமக்கு வந்துடுச்சு இல்லையா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியால, அதுக்கு அப்புறம் மனுக்கு இங்க என்ன வேலை இல்ல? மனுவை பத்தி யார் பேசுறான்னு சொல்லுங்க. இப்ப மற்ற மூணு பேர்ல யாருமே பேசல, இவங்களுடைய கூட்டணி உட்பட சிறுத்தைகள் உட்பட இதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு பாருங்க எங்க எங்க போயிட்டு இருக்கு, இல்ல இன்னைக்கு விவாதத்துக்கு வந்துரும், இன்னைக்கு விவாதம் வந்துரும். பேச ஒரு ஆராசா பேசி இருக்கிறார், ஆராசா பேசினாரா இல்லையா? அவர் ஒரு சிறந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லையா? இதுல தமிழ்நாடு பாதிக்கப்படுமா? ஏன்னா
நம்ம வந்து தேசிய அளவில் பிரச்சாரம் வந்து அவங்க பாகிஸ்தானை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க, சைனா வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க, தமிழ்நாடு விஷயங்கள் வந்து அடிபட்டு போயிடும். அது ஒன்று. இரண்டாவது, தேசிய கட்சிகளுடைய பலம், பண பலம்ன்றது பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கி பாஜகவோட பேங்க் பேலன்ஸ், அஃபீஷியல் பேலன்ஸ் 3000 கோடி கிட்ட இருக்குது. திமுகட்டையும் அதிமுகட்டும் அந்த பணம் இருக்குமா? அவர்கள் செலவு செய்கிற அளவுக்கு செலவழித்து எங்கள் தேர்தலில் நிற்க முடியுமா? அதிமுக திமுக ரெண்டுமே காணாமல் போயிடும் சொல்கிறாங்க. ஏங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு வழக்கு எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் எப்படி எப்படிப்பட்ட சொத்து வைத்திருக்கிறது? இன்னைக்கு அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய கட்சியே காங்கிரஸ் தானே. அப்பெல்லாம் நம்மளுடைய ஜனநாயகம் கடந்த காலங்களில் நம்மளுடைய ஜனநாயகம் அழிந்து விட்டதா? தமிழ்நாட்டு மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டு விட்டதா? அதிக காலம் ஆட்சி புரிஞ்சது அவங்க தானே. இவங்களே 2015 இதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி சுதர்சன் நாச்சியப்பன் தலைமையிலேயே ஒரு கமிட்டி போடப்பட்டது. அது என்ன சொல்லி ரெண்டு பேஸா எலெக்ஷன்ஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்தில் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 20 பேர் கொண்ட கமிட்டியை போட்ட போது அப்போ என்ன தனித்துவமான பிரச்சனைகள் வந்து இவங்களுடைய எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு என்ன? ஒன்று அதிபர் முறை மாதிரி ஆகிவிடும்ன்றாங்க. ஒன்று அப்போ அப்போல்லாம் இருந்தது 52 வரைக்கும் உங்களுடைய தலைவர் 1970 வந்து பார்த்தீங்கன்னா 72 கலைக்கிறதுக்கு ஆட்சிக்கு முன்னாடி 71 நான் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம்னு சொன்னேன். நான் தான் வந்து என்னுடைய உடன்பிறப்புகள் தோழர்கள் அனைவரும் பிரதமருக்கு தந்தியடிங்கன்னு சொன்னேனே பேசியிருக்காரு. 71 ஒரு வருஷம் முன்னாடியே கலைக்கப்பட்டு தேர்தல் வந்ததற்கான உதாரணங்கள். இன்னொன்று சொல்றீங்க நீங்க, ஒரு கான்சென்ட்ரேஷன் மொத்தம் பிரதமர் மேலேயே இருக்கும், ஒரு நபர் மட்டும் முன்னிலைப்படுத்தப்படுவார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நபர்ன்றது இல்ல, அந்த இஷ்யூ வந்து தேசிய விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படும், மாநில விஷயங்கள் பேசப்படாது. இப்ப மாநிலத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, நீட் பிரச்சனை அதிமுக திமுக ஒரே நிலைப்பாடுல தான் பேசுறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எடுப்படாது, தேசிய அரசியல் தான் எடுப்படும். இப்ப 2019 ஒடிசா எலெக்ஷன் வந்ததுங்க, பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு சேர்ந்து தாங்க வந்தது. அங்க பாருங்க, அங்க மக்கள் தெளிவாக முடிவெடுக்கிறார்கள். மக்களை முட்டாளாக நினைப்பவர்கள் தான் இப்படி ஒரு கருத்தை வைப்பார்கள். ஒடிசால 120 வந்து பிஜு பட்நாயக், பிஜு ஜனதா தள் ஜெயிக்குது. அங்க நவீன் பட்நாயக் ஆட்சி அமைக்கிறார், 120 வெறும் 20 என்னமோ தான் பிஜேபி ஜெயிக்குது. அதே பார்லிமெண்ட்ல பாருங்க, அவர் 12 ஜெயிக்கிறார், மொத்தம் 21 பாராளுமன்ற தொகுதி, 8 தான் பிஜேபி ஜெயிக்குது. எவ்வளவு அழகா வித்தியாசத்தோடு போட்டு, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சொல்லிடுறேன், 1980 இங்க ஆட்சி கலைக்கப்பட்ட, புரட்சி தலைவர் ஆட்சி கலைக்கப்பட்ட போது தேர்தல் வந்த போது பாராளுமன்றத்தில் நாங்க 2 ஜெயிக்கிறோம். அசம்பிளி காங்கிரஸ் கூட்டணியோட திமுக வெற்றி பெறுகிறது. அப்ப நீங்க அதிகமாவே திமுக சீட் கொடுத்தீங்க பாராளுமன்ற தேர்தல்ல, எங்களுக்கு சட்டமன்றம் போதும். ஆனால் அன்றைக்கு சட்டமன்றத்திற்கு அதிமுக ஜெயிக்கிறது, பாராளுமன்றத்திற்கு காங்கிரஸ் அதிக சீட்டு, நாங்க 2-2 ஜெயிக்கிறோம். நீங்க அப்படி கணக்கு மக்கள் வந்து புத்திசாலிகள்ன்றாங்க சசிரேகா, நீங்க ஏன் மக்களை வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. திரு தனியரசு, தனியரசு இல்லையா? இப்ப குஜராத்ல ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் புத்திசாலிகள், இந்தியா முழுக்க பாஜகவை கர்நாடகாவில் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது, பீகார்ல ஆட்சிக்கு வந்து வந்து அதிகாரம் பறிக்கப்படுகிறது, மகாராஷ்டிராவில் வந்து ஆட்சி பறிக்கப்படுகிறது, ராஜஸ்தான்ல வந்து ஆட்சி மாற்றமே வந்து காங்கிரஸ் வந்திருக்காங்க. ஏன் நீங்க குஜராத்ல மட்டும் மாற்ற முடியல? மக்கள் புத்திசாலிகள் இல்ல, மக்களை வந்து பக்குவப்படுத்தி பண்படுத்தி மோடி ஒரு சாதாரண கடைசி மனிதன் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வருவதற்கு இந்தியாவிலேயே ஒரு புதிய கொள்கையை, ஒரு மதம் சார்ந்த ஒரு கொள்கையை கடுமையாக பின்பற்றுகிற ஒரு மூல அமைப்பு RSS, பின்னணியை கொண்டிருக்கிற பாஜக. அந்த பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு எது துணையாக இருந்தது என்றால் இந்த ஜனநாயகம் தான். இந்த ஜனநாயகத்தை 75 பாதுகாத்து வைத்திருந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் குற்றம் சொல்றோம்ல, இந்த காங்கிரஸ் 75 இந்த நாட்டுல ஆட்சியில் இல்லைன்னா மோடியோ, மோடி பிரதமர் அமைச்சர் ஆயிருக்க முடியாது, அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆயிருக்க முடியாது, 5 முறை குஜராத்ல நீங்க பாஜக முதலமைச்சர் பொறுப்பு வச்சிருக்க முடியாது.